வெல்கம் டு பை பாட்னி கிளாஸ் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கும் ஒன்று வந்து கன்வென்ஷனல் மெத்தட் இன்னொன்று மாடர்ன் மெத்தட் ஓகே இந்த மாடர்ன் மெத்தட் என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஏன்னா போத் பாட்னி ஆஸ் வெல் அஸ் பயோடெக்னாலஜி ரெண்டுத்துலையுமே இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு எது அப்படின்னா இந்த மாடர்ன் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன்னாக இருக்கும் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியும் ஓகே நமக்கு கல்டிவேஷன் அப்படின்னா அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கும் ஒன்று வந்து இன் விட்ரோ இன்னொன்று இன் வைவோ செகண்ட் ஒன் இன் வைவோ கண்டிஷன் இன் விட்ரோக்கும் இன் வைவோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன் வைவோனா நேச்சுரல் என்வாரன்மெண்டல் கண்டிஷனில் க்ரோ ஆகிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சீடியோ இல்லை ஒரு ப்ராபர்ட்டியோ சாயில் பிளான்டேட் பண்ணுறேன் அப்படின்னா சாயிலேருந்து அதுக்கு தேவையான எல்லா ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் நமக்கு ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இடாஃபிக் ஃபேக்டர்ஸ் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இப்படி எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் ஒரு பிளான்ட்டோட க்ரோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இன் வைவோ கண்டிஷனில் நம்ம ஒரு சீடியோ இல்லை ப்ராபர்ட்டியோ சாயிலில் பிளான்டேட் பண்ணுவோம் சாயில் இருக்கிற நியூட்ரியன்ட் நமக்கு டேலேருந்து அதுக்கு சன்லைட் கிடைக்கும் நைட்டில் டார்க்காக இருக்கும் விண்டு மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிறது இன் வைவோ கண்டிஷன் வரசன் இன் விட்ரோ கண்டிஷன் நமக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மாடலில் ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான லைட் பீரியடாக இருந்தாலும் சரி டார்க் பீரியடாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் சிந்தட்டிக் மீடியாவில் ஏசெப்டிக் கண்டிஷனில் ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு பிளான்ட்ல இருக்கிற டிஷ்யூவையோ செல்லையோ ஆர்கனையோ இயற்கை ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்காக இருக்கும் அதுதான் இன் விட்ரோ கண்டிஷன் இன் விட்ரோ அப்படின்னாவே கிளாஸ் வேஸில் மீடியாக்குள்ளே நம்ம ஒரு எக்ஸ்பிளான்டர் எக்ஸ்பிளான்ட்ன்றது என்ன அப்படின்னா நம்ம எந்த பிளான்ட்லேருந்து ஒரு செல்லையோ இல்லை டிஷ்யூவையோ நம்ம கல்ச்சர் பண்ணுறது இங்கே வந்து இன் வைவோ கண்டிஷனில் ஒரு ப்ராபர்ட்டியோ இல்லை சீடியோ பிளான்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா வேறு சொன்ன இன் விட்ரோ கண்டிஷன் நம்ம கல்ச்சர் பண்ணுறது ஒரு செல்லை கல்ச்சர் பண்ணலாம் இல்லை டிஷ்யூவை கல்ச்சர் பண்ணலாம் இல்லை ஒரு பீஸ் ஸ்மால் பீஸ் ஆஃப் பிளான்ட்டாக இருக்கலாம் மேபி லீஃப் பிட்டாக இருக்கலாம் ஸ்டெம் பிட்டாக இருக்கலாம் ரூட் பிட்டாக இருக்கலாம் ஏதோ இது போல் எதை கல்ச்சர் பண்ணுறோமோ அது எக்ஸ்பிளான்டாக இருக்கும் எக்ஸ்பிளான்ட் என்டையர் ஆர்கானிசமாக சிந்தட்டிக் மீடியாவில் ஆர்டிஃபிஷியல் மீடியாவில் கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஏசெப்டிக் கண்டிஷனில் எதோ ஒரு பெட்டி டிஷ்லையோ இல்லை ஒரு டெஸ்டிபிலோ இல்லை கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லையோ நம்ம இது மீடியாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த மீடியாவில் ஒரு பாக்டீரியாவையோ இல்லை ஒரு செல்லையோ இல்லை ஒரு டிஷ்யூவையோ கல்ச்சர் பண்ணி என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பாக்டீரியான்றது யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கும் மற்ற யூனிசெல்லுலார் மட்டும் கிடையாது மேபி பாக்டீரியா வைரஸ் பங்கை ஒரு மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் ஆல்கே பிரேஃபைல்ஸ் எந்த ஆர்கானிசம் வேணாலும் நம்ம இன்விட்டோ கண்டிஷனில் ஒரு எக்ஸ்பிளான்ட்லேருந்து என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ண முடியும் எக்ஸ்பிளான்ட் மேபி செல்லாக்கலாம் டிஷ்யூவாக இருக்கலாம் ஒரு ஆர்கனாக இருக்கலாம் ஆர்எஸ் ஒரு லீஃபோடைய பிட்டோ இல்லை ஒரு ஸ்டெம்மோடைய பிட்டோ இல்லை ஒரு ரூட்டோடைய பிட்டோ பிடியோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்லேருந்து என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் அந்த க்ரோத் பேர் இன் விட்ரோ கல்டிவேஷன் இன் விட்ரோ கண்டிஷனில் ஆர் ஏசெப்டிக் கண்டிஷனில் சிந்தட்டிக் மீடியாவில் நம்ம எக்ஸ்பிளான்ட்டை என்டையர் ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஓகே இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இன்வால்வ் ஆகிற ஒரு ஃபினாமினா தான் டோட்டிபோட்டன்சி இன்குபேட் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஏசெப்டிக் கண்டிஷனில் என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுவோம் அது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சொன்னோம் இல்லையா ஓகே இந்த என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறதுக்கான எபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா இந்த செல்லுக்கோ இல்லை டிஷ்யூக்கோ இல்லை ஆர்கனுக்கோ இருக்கும் ஓகே இந்த செல்லோ இல்லை டிஷ்யூவோ இல்லை ஆர்கனையோ என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டி பொட்டன்ட் எந்த ஒரு எக்ஸ்பிளான்ட்க்கு இந்த என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிற எபிலிட்டி இருக்கோ அது இன்ஹெரண்ட் எபிலிட்டியாக இருக்கும் ஜெனட்டிக் எபிலிட்டியாக இருக்கும் இது பிளான்ட் செல்லுக்கோ இல்லை டிஷ்யூக்கோ இல்லை ஆர்கனுக்கோ இருக்கும் ஓகே இன்ஹெரண்ட் ஆர் ஜெனட்டிக் எபிலிட்டி
எபிலிட்டிக்கு பேர் டுவெண்ட்டி இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த டுவெண்ட்டி இம்பார்ட்டன்ஸ்ல கூட எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் என்டையர் ஆர்கானிசமா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் டுவெண்ட்டி இம்பார்ட்டன்சி. இந்த கல்டிவேஷன் ப்ராசஸ் இன்விட்ரோ கண்டிஷனாக இருக்கும். அஸ் லெஸ் அதர் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னாவே பிளான்டோட செல்லையோ இல்லை டிஷ்யூவோ எடுத்து கல்ச்சர் பண்ணுறது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் ஏசெப்டிக் மீடியாவில் கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஒரு எக்ஸ்பிளான்ட் என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறது தான் நமக்கு இந்த டோட்டி பொட்டன்சி எப்படி நேம் பண்ணுவோம். அந்த எப்படி இருக்கிற எக்ஸ்பிளான்ட்டை தான் டோட்டி பொட்டன்ட் அப்படி நேம் பண்ணிருப்போம். இது பற்றி உனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்டீவர்ட்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் 1932 இந்த எபிலிட்டியை பற்றினா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிப்பார். 1932 ஸ்டீவர்ட்ஸ் ஒரு சயின்டிஸ்ட், கார்னல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் தான் ஸ்டீவர்ட்ஸ் சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கேரட் பிளான்ட் எடுப்பார். கேரட் பிளான்டோடைய ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் பேரன்கைமா எங் ஸ்டேஜ் கிடையாது மெச்சோர்டு ஸ்டேஜ். ஏன்னா நமக்கு எங் ஸ்டேஜில் மெச்சோர்ட் கண்டிஷனில் தான் அந்த எபிலிட்டியை அது வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மெச்சோர்ட் கண்டிஷனில் இருக்கிற ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸை ஐசோலேட் பண்ணி எடுப்பார். ஏன்னா நான் சொல்லும் போது எக்ஸ்பிளான்ட் மேபி செல்லாக இருக்கலாம், டிஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஆர்கனாக இருக்கலாம் சொன்னேன் இல்லையா. ஓகே, அப்போது ஸ்டீவர்ஸ் அந்த சயின்டிஸ்ட், கார்னல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண இந்த சயின்டிஸ்ட் 1932 கேரட்டோடைய ஃப்ளோயம் செல்ஸ் எடுத்துப்பார். உனக்கு தெரியும் ஃப்ளோயம்ன்றது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும்னு உனக்கு தெரியும் இல்லையா? எக்ஸ், வெரி குட். சி எலமெண்ட் இருக்கும், கம்பானியன் செல்ஸ் இருக்கும், ஃப்ளோயம் பேரன்கைமா இருக்கும், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃப்ளோயம் பேரன்கைமாவை தான் ஸ்டீவர்ட் எடுத்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் மூலமாக என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுவார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் பேரன்கைமாவை நம்ம நியூட்ரியன்ட் மீடியாவில் எடுத்துப்பார். ஒரு நியூட்ரியன்ட் மீடியமில் இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸை எடுத்து செல்ஸை இன்குபேட் பண்ணிருப்பார், இனாக்குலேட் பண்ணிருப்பார். இனாக்குலேட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸை க்ரோத் ஹார்மோன்ஸ் ஆட் பண்ணி இன்டியூஸ் பண்ணுவார். க்ரோத் ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணி இன்டியூஸ் பண்ணும்போது இந்த செல் இலாங்கேட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு தெரியும் இல்லையா ஆக்சின் சைட்டோகைனா, ஆக்சின் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா செல் இலாங்கேட் ஆகும். சைட்டோகைனின் ஆட் பண்ணுறோன்னா செல் டிவைட் ஆகும். இப்படி ஆக்சின் அண்ட் சைட்டோகைனோட எஃபெக்டில் இந்த செல் என்லார்ஜ் ஆகி டிவைட் ஆகும். அகெயின் ரெண்டு செல்லும் என்லார்ஜ் ஆகும், ரெண்டு செல்லும் டிவைட் ஆகும். இப்படி கண்டினியூஸாக இலாங்கேட் ஆகி இலாங்கேட் ஆகி டிவைட் ஆகும்போது அது ஒரு மாஸ் ஆஃப் செல்லாக ஃபார்ம் ஆகும். அந்த மாஸ் ஆஃப் செல்லேருந்து இதே போல் கண்டினியூஸாக டிவைட் ஆக டிவைட் ஆக என்டையர் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகும். இது போல தான் ஒரு எக்ஸ்பிளான்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்பிளான்ட்டை இன்டியூஸ் பண்ணி என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸாக இருக்கும். ஸ்டீவர் 1932 இந்த ப்ராசஸை கேரட்டோடைய ஃப்ளோயம் பேரன்கைமா செல்லேருந்து கேரி அவுட் பண்ணியிருப்பார். இதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதுக்கான எபிலிட்டி இன்ஹெரண்ட் பொட்டன்ஷியாலிட்டி தான் டுவெண்ட்டி பொட்டன்சி. இந்த டுவெண்ட்டி பொட்டன்சி எபிலிட்டி ஆர் இன்ஹெரண்ட் எபிலிட்டி ஆர் ஜெனட்டிக் எபிலிட்டி இருக்கிற எக்ஸ்பிளான்ட்டை தான் டுவெண்ட்டி பொட்டன்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீவர்டோட ரிசர்ச் ஒர்க்கை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா தான் டுவெண்ட்டி பொட்டன்ட்டாக இருக்கும். நமக்கு மாடர்ன் மெத்தடில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் மைக்ரோ ப்ராபகேஷன் ரெண்டு இருக்கும். இதில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பற்றி தான் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ராபகேஷன். மைக்ரோ ப்ராபகேஷனுக்கும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் தான் இன்வால்வ் ஆகும். இன்விட்ரோ கண்டிஷனில் க்ரோ ஆகக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய ஒரு கல்டிவேஷன் தான் மைக்ரோ ப்ராபகேஷன். உனக்கு தெரியும் மைக்ரோ அப்படின்னாவே ஸ்மால், ப்ராபகேஷன் அப்படின்னா பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது ப்ராபகேஷன். மைக்ரோ ப்ராபகேஷனில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்லேருந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ஃபார்ம் பண்ணுது, ப்ரோஜெனிஸை ஃபார்ம் பண்ணுது மைக்ரோ ப்ராபகேஷன் இன் ஷார்ட் டியூரேஷன். ஓகே, மைக்ரோ ப்ராபகேஷன் நமக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வரும்போது இதில் 4 டிஃப்ரெண்ட் ஃபினாமினாஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் ஆகும். அதில் ஒன்று டோட்டி பொட்டன்சி, differentiation, de-differentiation and re-differentiation. இது போல் 4 டிஃப்ரெண்ட் ஃபினாமினாஸ் இங்கே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். வரும் மைக்ரோ ப்ராபகேஷன் ரீஜெனரேஷன் இதுதான் உங்களுக்கு கீ ஆன்சராக இருக்கும்.
ஓகே ரீஜெனரேஷன் பத்தி நம்ம ஏற்கனவே ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல படிச்சிருக்கோம். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கொனிடியா ஸ்போர் பட்டிங் பைனரி ஃபிஷன் இப்படி நிறைய படிக்கும்போது அதுலயும் ரீஜெனரேஷன் ரீ மீன்ஸ் அகைன் ஜெனரேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஒன்ஸ் ஃபார்ம்ட் ஒன்ஸ் ஜெனரேட்டர் ஆர்கானிசம் அகைன் அதோட ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணதுதான் ரீஜெனரேஷன். நம்ம ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பிளனரியாவை லோயர் ஆர்கானிசம்க்கு இது எக்ஸாம்பிளா படிச்சிருப்போம். ஓகே வேற சில நயர் ஆர்கானிசம் ரீஜெனரேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் இன்டூ என்டையர் ஆர்கானிசம். எக்ஸ்பிளான்ட் மேபி செல் ஆகலாம் டிஷ்யூ ஆகலாம் இல்லை ஆர்கன் ஆகலாம். ஒரு செல்லோ இல்லை டிஷ்யூவோ இல்லை ஆகணும் என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறது தான் மைக்ரோ ப்ராபகேஷன். ஓகே இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு செல்லோ டிஷ்யூவோ இல்லை ஆகணும் அது என்டையர் ஆர்கானிசமாக ரீஜெனரேட் ஆகிறது தான் மைக்ரோ ப்ராபகேஷன். மைக்ரோனாஸ் ஷார்ட் பீரியடில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பிளான்டை யூஸ் பண்ணி லார்ஜ் நம்பர்ஸில் ஆஃப்ஸ்பிரிங்ஸை நியூ பிளான்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் மைக்ரோ ப்ராபகேஷன். இதில் ரீஜெனரேஷன் சொல்கிற ஒரு ஃபினாமினா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே மைக்ரோ ப்ராபகேஷனோட ப்ராபகேஷன் பற்றி நம்ம ஃபிஃப்த் சாப்டரில் டுவெல்த்தில் நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செல்லையோ இல்லை டிஷ்யூவோ இல்லை ஒரு ஆர்கனையோ எடுத்துகிட்டு அதை செல்ல டிஷ்யூ ஆர்கனை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற பேதஜின்ஸை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை இனாக்குலேட் பண்ணுவோம். இனாக்குலேட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளான்ட் நியூட்ரியன்ட் மீடியாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செல்ல எக்ஸ்பிளான்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த செல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூட்ரியன்ட் மீடியாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இனாக்குலேஷன். இனாக்குலேட் பண்ணதுக்கப்புறமா இன்டியூஸ் பண்ணணும் க்ரோத் ஹார்மோன்ஸ் வச்சு அந்த செல்லை டிவைட் ஆகிறதுக்கு இன்டியூஸ் பண்ணணும். இன்டியூஸ் பண்ணதுக்கப்புறமா அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு பிளான்ட்லெட்ஸாக டெவலப் ஆகும். அந்த பிளான்ட்லெட்ஸை நான் பாலிஹவுஸில் ட்ரீட் பண்ணுவேன். பாலியோஸ் என்னது ஷேர் ஹவுஸாக இருக்கும். அதுக்கப்புறமும் அதை ஹார்னிங் ப்ராசஸ் மூலமாக சால்க்கு இல்லை பாட்ரெட் பிளான்ட் கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் அதோட ஜெனட்டிக் இன்ஃபார்மேட்டி டெஸ்ட் பண்ணிட்டு ஃபீல்ட் கண்டிஷன் கொண்டு வருவேன். இது இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம் என்ன ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுவோன்றதுலாம் நம்ம ஃபிஃப்த் சாப்டர் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இப்போ இங்கே மைக்ரோ ப்ராபகேஷன்ன்றது ஒரு எக்ஸ்பிளான்ட்டை ரீஜெனரேட் பண்ண அலோ பண்ணுவோம். ரீஜெனரேஷனாக தெரியும் ஒரு செல்லோ டிஷ்யூவோ ஆகணும் அதோடைய ஜெனரேஷனை திருப்பியும் ஜெனரேட் பண்ணிக்கிறது தான் ரீஜெனரேஷன். இங்கேயும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸோட ஃபினாமினா தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்லேருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோஜெனிஸ் அப்ளைன் பண்ணுறதுனால இது மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படின்னு நேம் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடர்ன் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று